உங்க பொண்டாட்டிக்கு தெரிவிக்கலன்றத யாரோட தப்புன்னு யோசிச்சிங்களா? தாராளமா நீங்களே ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிருக்கலாம், இல்லையா நேர்ல போய் சொல்லிட்டே வந்திருக்கலாம். அதை யாரும் இங்க தடுத்தாங்களா? இப்படி யாரு என்ன ஏதுன்னு பார்க்காம பேசி பேசிதான் இப்படி இருக்கு. கோவப்படாதீங்க. மாமனார் வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சப்போ அவங்க மேல வராத கோவம் அக்கறையா ஓடி வந்து வெளியில கூட்டிட்டு வந்தவங்க மேல ரொம்ப ரொம்ப வந்திருக்கு. அப்ப யார்கிட்ட கோவப்படுறோன்னு உங்களை நீங்களே கேட்டு பாத்தீங்களா? நான் இனி எதையும் என்கிட்ட கேட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. எதிரில பேசுறவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. அது உங்களால முடியாது. ஆனா அவங்க பேசுற வார்த்தைகள் நல்லா புரியும்ல? அட்லீஸ்ட் அதையாவது காதல வாங்கிக்கலாம்ல. உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி பிளான் பண்ணி பேசவோ பிளான் பண்ணி நடக்கவோ எனக்கு கண்டிப்பா தெரியாது. மனசுல பட்டதை படார்னு பேசிதான் பழக்கம். அதை பாக்குறவங்களுக்கு கோவமா முட்டாள்தனமானு எப்படி எப்படியோ தெரியும். ஆமாங்க, நாங்க பிளான் பண்றவங்க தான். அந்த பிளான் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இருக்குமே ஒழிய யார் வாழ்க்கையையும் கெடுக்கிறதுக்கா இருக்காது. ஆமாமா, கல்யாணமே ஆகாத இந்த வீட்டு பையனை சொத்து பிரிக்கிற பஞ்சாயத்துல தப்பு தப்பா பேச வச்சது, வீட்டுல சண்டை போட்டு இங்கே வந்துருன்னு ஐடியா கொடுத்து அனுப்புனது எல்லாமே நல்லது செய்யற பிளான் தானே. யாருமே இல்லாத வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு மாப்பிள்ள கூட பொண்ணை சேர்த்து வச்சு கூத்தடிக்க வச்சது கூட பிளான் தானே. இந்த மாதிரி பிளான் எல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு வராதுமா? உங்களால இனி இப்படிதான் பேச முடியும். மனசு முழுக்க அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க ஒரு மாதிரியாவே ஆயிட்டீங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க இப்ப பேசின எதையுமே மனசுல வச்சுக்காம கேக்குறேன். என்னோட வாங்க, நேரா தாமரை போய் பார்க்கலாம். பொறுமையா பேசலாம், புரிய வைக்கலாம், ஒரு முடிவு பார்க்கலாம். ஓகேவா? போதுமா, போதும். செய்ய வேண்டியதெல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு சேர வேண்டிய இடத்துல போய் சேர்த்து விட்டுட்டு ஆள் ஆளுக்கு அக்கறை காட்டுறங்கிற பேர்ல என்ன ஒரு மாதிரி மாத்தாம இருந்தா சரி. இதான் நான் முதலே சொன்னேன், எதிரில பேசுற ஆளை பார்க்காம அவங்க பேசுற விஷயத்த மட்டும் கேளுங்க. உங்களை எதுவும் எந்த மாதிரியும் பண்ணாது. தாமரையை போய் பார்த்து விபரமா பேசுவோம். நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணுவோம். அவளும் சராசரி பொண்ணுதாங்க, பேச பேச பக்குவமா மாறி பேசுறத நல்லபடியா புரிஞ்சுப்பா. அது எப்படிங்க? சாபத்தையே வரமா வாங்கி நிக்கிற நீங்க எங்களுக்கு வாழ்க்கையை உண்டாக்கி தரணும்னு அட்டம் பிடிக்கிறீங்க. யார் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாம போனாலும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் நாங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒண்ணு சேருவோம். ஊர் உலகமே ஒண்ணு சேர்ந்து நின்னாலும் உங்க வாழ்க்கையை யாராவது மாத்தி தந்துட முடியுமா? அதத்தான் சொன்னேன், மொத்த சாபத்தையும் கூடவே வச்சுக்கிட்டு எங்களை வாழ வைக்கணும்னு அடம் பிடிக்கிறது நியாயமாவா இருக்கு? முடிஞ்சா இருட்டடிச்சு போய் கிடக்குற உங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கான வழிய பாருங்க. Thank you.
சரி சரி வாய மூடிட்டு பேசாம இரு என்கூட வா இங்க பாரு உன் அத்தை எப்ப தூங்குவாங்க எப்ப முழிச்சிருப்பாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இப்ப என்ன உன் அத்தைக்கு தானே நீ பயப்படுற அப்ப வேணா ஒண்ணு பண்ணலாம் ஐயோ ஏங்க இப்ப என் கண்ணு மூடுறீங்க சொல்லுங்க வா எங்க கூட்டிட்டு போறீங்க அமைதியா வான்னு சொல்றேன் சொல்லுங்க வா சொல்றேன் கையெடுங்க அவங்க முழிக்கிறதுக்குள்ள என் மனசுல நினைச்சத நான் நடத்தியே தீர்வேன் வேண்டாம் ரொம்ப மோசமா மாறிட்டு போறீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு எதுவா இருந்தாலும் நேரும் காலம் ஒன்னு இருக்கு அதெல்லாம் எங்களுக்கும் நல்லா தெரியும் நேரம் காலம் பார்க்காம நான் பிளான் பண்ணுவேன் யோ செந்தில் இப்ப கண்ணுல இருந்து கையை எடுக்க போறியா இல்லையா நீ என்ன ரவுடித்தனம் பண்ணாலும் பரவாயில்ல நான் நினைச்சத முடிக்காம விட்டுறதா இல்ல வளகாப்ப வெகு விமர்சையா பண்ணணும்னு மனசுக்குள்ள ஆசை கொட்டி கிடந்தாலும் சூழ்நிலையை பார்க்கும்போது அதுக்குண்டான நேரமோ சந்தர்ப்பமோ அமையுமான்னு எனக்கு தெரியல அதனாலதான் இன்னைக்கு ஓம் விருப்பத்துக்காகவும் அதை நிறைவேற்றியே ஆகணுங்கிற என்னோட விருப்பத்துக்காகவும் இதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அத்தை கிட்ட சொல்லாம அவங்க அனுமதி இல்லாம இது தேவையாங்க இங்க பாரு அத்தை கிட்ட சொல்றதும் அவங்களோட அனுமதி வாங்குறதும் அப்புறம் அதுக்கு இன்னும் நாள் இருக்கு இது நான் தனியா என் பொண்டாட்டிக்காக செய்யற சடங்கு அதனால தயவு செஞ்சு எதுவும் தோண தோணன்னு பேசாம கொஞ்சம் அமைதியா இரு இவ்வளவு பெரிய வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன ரொம்ப எளிமையா நடத்துற மாதிரி இருக்கு வாங்க வாங்க உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சரியா வந்துட்டீங்க வாக்கா இந்த போய் தானே வேணாங்கிறது பார்த்த பிறகு எல்லாரும் ஃபார்மாலிட்டிக்கு சொல்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க அப்படிதானே நிஜமா இல்லைங்க இந்த மாதிரி யோசனை எனக்குள்ள வர்றதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான்
நீங்க உங்க தங்கச்சி கிட்ட அவளோட ஆசையை பத்தி கேட்கலனா இந்த ஐடியா எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ஐயோ, நான் எதுவும் சொல்லல. இவரு ஒட்டு கேட்டிருக்காரு. சாரி சாரி, தப்புதான். ஆனாலும் கேட்டுட்டேன். சாரி எல்லாம் தேவையில்ல. பொண்டாட்டியோட ஆசையை புரிஞ்சு சரியான முறையில அத செஞ்சு கொடுக்கற புருஷன் உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்க போறாங்க? புள்ள பேக்கிற மிஷினா நினைச்சு பாக்குறவனுங்களும் அதே மாதிரி நடத்துறவங்களும் தான் 50% மேல இருக்காங்க. சரி சரி, வாங்க, உங்க கையாலே சடங்கு ஆரம்பிச்சு வச்சிருங்க. அதான் கௌரிக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது எப்படிங்க? சாபத்தையே வரமா வாங்கி நிக்கிற நீங்க எங்களுக்கு வாழ்க்கையை உண்டாக்கி தரணும்னு அட்டம் பிடிக்கிறீங்க? மொத்த சாபத்தையும் கூடவே வச்சுக்கிட்டு எங்களை வாழ வைக்கணும்னு அடம் பிடிக்கிறது நியாயமாவா இருக்கு? முடிஞ்சா இருட்டடிச்சு போய் கிடக்குற உங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கான வழிய பாருங்க. இல்ல இல்ல, நீங்களே செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி சடங்கெல்லாம் என் கையால பண்றது சரியா வராத. அக்கா, என்னக்கா ஏன் ஒரு மாதிரியா பேசுற? நானும் இவரும் உன்னை அந்த மாதிரி எல்லாம் பாக்கலையேக்கா. ஏய், நானும் அந்த மாதிரிலாம் யோசிக்கலடி. ஏதோ மனசுக்கு பட்டுச்சு. குடும்ப விருத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் என் கையால வேண்டான்னுதான். பக்கம் பக்கமா வசனம் பேசி அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொன்னா மட்டும் பத்தாதுங்க. அத கொஞ்சமாவது நாமளும் ஃபாலோ பண்ணணும். என்ன புரியுதுங்களா? சும்மா எதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காம மனசார ஆரம்பிச்சு வைங்க. எப்பவும் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே, என்னாச்சு இப்போ? மனசை திறந்து நான் ஒண்ணு சொல்லட்டாங்க. நீங்க எதுக்காக தயங்குறீங்க, ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சதால சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்களோட பாசங்காட்டி பேசுறது, பழகுறது, அவங்களோட வாழ்றது, இது எல்லாத்தையுமே அன்பு அக்கறைன்னு எடுத்துக்கிட்டாலும் அதையும் தாண்டி நம்ம அது ஒரு மாதிரி கடமையா தான் பாக்குறோம். ஆனா இல்லாத ஒருத்தவங்களை மனசு முழுக்க நிறைச்சு வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு நிமிஷம் கூட மறந்து வேற எந்த சிந்தனைக்குள்ளையும் போகாம அவங்களோடவே அவங்க நினைப்போடவே காலந்தள்ளி விரக்தி ஆகாம கூட இருக்கிறவங்களோட நன்மைக்காகவே வாழ்ற உங்களை மாதிரி ஆளுங்க தான் உண்மையாவே ராசியானவங்க. அது புரியாம நீங்க ஏன் இப்படி தயங்குறீங்க? இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, கல்யாண வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ரொம்ப சுலபங்க. உங்களை மாதிரி தியாக வாழ்க்கை வாழ்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அக்கா, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைக்கா. நீ திடீர்னு இப்படி மாறி நிக்கிறதுனாலதான் இவ்வளவு பேச வேண்டியிருக்கு. ஒருத்தவங்க மேல அக்கறை காட்டுறதும் அன்பு வைக்கிறதும் எப்பவும் பெருசுல. அவங்க அதை எப்படி ஏத்துக்கிறாங்கிறதுலதான் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க செய்யற எதையும் மனசார ஏத்துக்கிறதுக்கு கௌரி இருக்கா? அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நாங்க இருக்கோம். வேற என்னங்க வேணும்?
நீ கூட முழுசா விவரம் தெரியாம தான் பேசிருக்க. நீங்களா என்ன வெங்காயத்து கடை என் கூட இருக்கீங்க? கடத்த வேண்டிய மெயின் ஆளு வெளியில எங்கயோ சந்தோஷமா சுத்திட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு சின்னவளை கொண்டு வந்து வச்சு அசிங்கப்பட்டதான் மிச்சம். இல்லைங்கம்மா, பசங்க மாத்தி மாத்தி பேசி என்ன குழப்பி விட்டாங்க, அதான் அவங்களை கிட்டே வராதுன்னு துரத்தி விட்டேன். பையனை கொன்ன இன்ஸ்பெக்டரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அது கொலையே இல்லைன்னு மாத்தி பேச வச்சிட்டாளடா. பொம்பளை கடத்தல் பொறுக்கி இன்னும் என்னென்னமோன்னு என் பையனுக்கு பட்டம் வேற வாங்கி கொடுத்து செத்த பிறகும் அவனை அசிங்கப்படுத்திருக்கா. விடக்கூடாது ராஜானி, அவளை அப்படியே விடக்கூடாது. என் பையன் சாகும் போது எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருப்பானோ அதை விட ரெண்டு மடங்கு சித்திரவதைய அவ உயிரோட இருக்கும் போதே அனுபவிக்கணும். அவ அனுபவிக்கணும். அம்மா, விசாரிச்சு தெரிஞ்சதுல அவ இப்ப கர்ப்பமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு ஜானி. இப்ப அவளை தூக்குனாதா எல்லா பக்கமும் ஏகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். என்னடா திடீர்னு முகம் மாறுது, ஏதாவது சென்டிமெண்ட் ஃபீலிங் வருதா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா யோசிச்சேன். அம்மாவை பழி வாங்குறோம், ஓகே, பொறக்கவே பொறக்காத புள்ள தண்டனை அனுபவிக்க போதேன்னு நினைச்சேன். அனுபவிக்கட்டும். 25 வருஷமா வளர்த்த குழந்தைய நான் பறி கொடுத்துட்டு தவிக்கும் போது அம்மா முகத்தையே பார்க்காத அந்த குழந்தை செத்து போறத பத்தி நாம ஏண்டா கவலைப்படணும்? கவலையா? எதுக்குமா? பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், குழந்தையாவது தாயாவது. அவளை உடனே ஃபாலோ பண்ணுங்க, அவளை எங்க வச்சு தூக்கலான்னு முடிவு பண்ணுங்க. இனி என்னோட முழு நேர வேலையும் இதுதான். ஆமா, அம்மா சொன்ன மாதிரி சரியான இடம் பார்த்து தூக்கணும்டா. தங்கச்சிய மன்னிச்சு விட்டுடலாம்ப்பா. உன்னை கொன்னவனை காப்பாத்தி விட்ட அவ அக்காவை காலி பண்ணிடலாம். என்னப்பா சொல்ற, சரிதானே?